Hey guys, in the video, Yamaha MT-15 version 2 new bass variant and new color add pannirukanga. Enna color appdinu kettingna, ipo neenga paathukittu irukra matte blue, adhaadu dark matte blue color and innor color black appingra rendu new color add pannirukanga. Indha rendu color me paathina romba bass variant inga. Price romba reduce pannirukanga. At the same time technology paathina rendu new technology, adhu advanced future appdinu sollam. So andha rendu vishayatha கட் பண்ணிருக்காங்க எவ்வளவு பிரைஸ் கமி பண்ணிருக்காங்க அண்ட் என்ன மாதிரியான டெக்னாலஜி ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம MT15 version 2 ல என்னென்ன கலருக்கு என்னென்ன பிரைஸ் கொடுத்திருக்காங்க எவ்வளவு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் என்ன ஆன் ரோட் பிரைஸ் அண்ட் இந்த ரெண்டு கலர் எப்போ தமிழ்நாடு ஷோரூம்ஸ்ல அவைலபிளா இருக்கும் எவ்வளவு பிரைஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் டீடைலா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் உங்களுக்கு MT15 பிடிக்குமா இல்லாட்டி R15 பிடிக்குமா அப்படிங்கறத இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யமஹா பாத்தீங்கன்னா நேத்து டெல்லியில நடந்த டீலர்ஷிப் மீட்ல பாத்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க R3 R7 MT3 MT7 அண்ட் R15 வெர்ஷன் 4 ஓட இன்டென்சிட்டி ஒயிட் கலர் அப்படின்னு நிறைய கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பைக்ஸ்ல ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுலயுமே உங்களுக்கு ஒரு பெஸ்டான விஷயம் என்னன்னா MT15 வெர்ஷன் 2 ரெண்டு நியூ கலர் இந்தியாவில் ஆட் பண்ண போறோம் அப்படிங்கறதும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க யமஹா என்னென்ன கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்க் மேட் ப்ளூ அப்படிங்கிற ஒரு கலரும் இன்னொரு கலர் டார்க் பிளாக் அதாவது டார்க் பிளாக் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஷைனியான ஒரு பிளாக்ங்க இந்த ரெண்டு கலரும் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ரெண்டு கலர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டெக்னாலஜி கட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இழுக்காதுங்க அதாவது இருக்காது இந்த ரெண்டு மாடல்லையுமே ப்ளூடூத் கனெக்ஷன் அப்படிங்கிறது இல்லை அண்ட் இன்னொரு விஷயம் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கிடையாது ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டான டார்க் மேட் ப்ளூ அண்ட் பிளாக் கலரில் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த பைக்கோட பேஸ் வேரியண்ட் MT15 வெர்ஷன் 2 பேஸ் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,64,000 ருபீஸ் தமிழ்நாடு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் MT15 வெர்ஷன் 2 இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண பேஸ் மாடலில் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்த MT15 வெர்ஷன் 2 கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பிரைஸும் பார்த்தீங்கன்னா 1,64,000 அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஓகே 1,90,000 அந்த ரேஞ்சில் தாங்க உங்களுக்கு ஆண்ட்ராய்டு பிரைஸே வரும் கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 7,000 ருபீஸ் கம்மி பண்ணியிருக்காங்க ஓவராலாக நம்ம ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது MT15 வெர்ஷன் 2 ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸோட 4 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சியான்ஸ்ட்ரோம் ஐஸ் ப்ளூ வெர்மிலியன் ரேசிங் ப்ளூ அண்ட் மெட்டாலிக் பிளாக் டீலக்ஸ் அப்படிங்கிற கலர் கொடுத்துருக்காங்க இந்த 4 கலரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,70,000 ருபீஸுங்க அதாவது 1,70,000 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் தமிழ்நாடு கொடுத்திருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது 2,05,000 ரூபாய்க்கும் மேலே ஆன் ரோட் பிரைஸ் போகும் இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000 அந்த 7,000 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு பிரைஸ் கம்மியாகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு எதனால இந்த மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கா MT15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் ரொம்பவே ஃபேமஸான MT15 மாடலை நான் சொல்கிறேன் 150cc நேக்கட் சீட் பெட்டர் இதுவே நீங்கள் MT03 இல்லாட்டி MT07 அப்படின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்ஏவாலாக இருக்கட்டும் அதாவது அமெரிக்காவிலேயா இருக்கட்டும் இல்லாட்டி யூரோப்பியன் மார்க்கெட்லேயா இருக்கட்டும் ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸான பைக்ஸ் R3 R7 MT03 MT7 அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் இதை நீங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தோனேஷியா மலேசியா தாய்லாந்து பங்களாதேஷ் அண்ட் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது MT15 வெர்ஷன் 2 ரொம்ப ஃபேமஸான ஒரு மோட்டார் சைக்கிள் பார்க்கும்போது ரொம்பவே ஃபேன் பேஸும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பைக்னு சொல்லலாம் இந்த பைக் பார்த்தீங்கன்னா இந்த பைக் மட்டும் கிடையாது யமஹா இப்போ ரீசெண்டாக அப்டேட் கொடுத்த எல்லா பைக்குமே 2,00,000 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் இருக்கிறதுனால இந்த MT15 வெர்ஷன் 2 பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் அப்படிங்கிற ரெண்டு நியூ வேரியண்ட் கொண்டு வந்திருக்காங்க டார்க் மேட் ப்ளூ அண்ட் பிளாக் அப்படிங்கிற கலர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி மெட்டாலிக் பிளாக் டீலக்ஸ் இருக்குது பட் இதை அதை விட ரொம்ப ஷைனியான ஒரு பிளாக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஸ் வேரியண்ட் ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குதுங்க ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்களா எல்லாருக்கும் ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தோன்னா யூஸ் பண்ணுவாங்க பட் ஒரு சிலருக்கு எனக்கு ப்ரைஸ் கம்மியாக வேணும்
எனக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருப்பாங்க. அதே சமயம் எல்இடி இண்டிகேட்டர்ஸ்ங்க, நம்ம காலகாலமாக யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான். பட் அது எல்இடி இல்லை அப்படின்னாலுமே நம்மளால் வந்து அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் யமஹாவோட டீலர் ஷோரூம்ஸில் இருக்குது. நீங்கள் பைக்கை வாங்கிட்டு கூட நீங்கள் 1000 ருபீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பேர் ஆஃப் எல்இடி இண்டிகேட்டர்ஸ். ஸோ அதை நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, என்ன கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு பைக்குமே தாறுமாறான ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.